தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வீட்டில் ஏசி விபத்தை தவிர்ப்பது எப்படி? சமீபத்தில் கோயம்பேட்டில் ஒரு வீட்டில் உள்ள ஏசி இயந்திரத்தில் கேஸ் கசிவு ஏற்பட்டு கணவன், மனைவி, மகன் ஆகிய மூன்று பேர் பலியான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுபோன்ற விபத்துகள் நிகழாமல் இருக்க ஏசி இயந்திரத்தை முறையாக பராமரிப்பது அவசியம். தரமான உதிரி பாகங்களை வாங்கி பொருத்த வேண்டும் என இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் அறிவுறுத்துகின்றனர். வீட்டில் ஏசி விபத்து ஏற்படாத வண்ணம் அதை பராமரிக்கும் முறை குறித்து தெரிந்து கொள்வோமா? வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள ஏசி இயல்பான நிலையில்தான் உள்ளதா என பெரும்பாலும் யாரும் கவனிப்பதில்லை. பழுதாகி பயன்படுத்த முடியாமல் போனால் மட்டுமே அதில் கவனம் செலுத்துகிறோம். பழுது அடையாமலேயே கூட ஏசி உயிர் இழப்பை ஏற்படுத்தும். ஏசி வாங்குபவர்கள் வீட்டில் அது பொருத்தப்படவிருக்கும் அறையின் அளவை மனதில் வைத்துக் கொண்டு தேர்வு செய்ய வேண்டும். 1.5 டன், 2 டன், 3 டன் என்ற விகிதத்தில் ஏசி இயந்திரங்கள் உள்ளது. 150 சதுர அடி அறைகளுக்கு 1.5 டன் அளவுள்ள ஏசியே போதுமானது. பெரிய ஹால் என்றால் 3 டன் ஏசி தேவைப்படும். உதிரி பாகங்களை குறைந்த விலைக்கு வாங்கக்கூடாது. நல்ல விலையில் தரமான உதிரி பாகங்களையே வாங்க வேண்டும். ஏசி வாங்கியதும் அதற்கேற்ற தரமான பியூஸ் ஒயர், ட்ரிப்பர் போன்றவற்றை கட்டாயம் பொருத்த வேண்டும். ஏசி 1.5 டன் கொண்டதெனில் 20 ஆம்ப்ஸ் ஒயரினாலான பியூஸ் பொருத்துவது அவசியம். இதே போல ட்ரிப்பரும் 20 ஆம்ப்ஸ் கொண்டதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மின் சப்ளையில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டாலும் ட்ரிப்பர் தானாக ஆஃப் ஆகி ஏசியை காப்பாற்றும். தரமான நிறுவனங்களின் ஸ்டெபிலைசர்களை வாங்குவது அவசியம். ஏசியை எப்பொழுதும் 23 டிகிரிக்கு கீழ் வைக்க கூடாது. அதற்கும் குறைவாக கொண்டு போகும் போது ஏசி அதிக பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்படும். அப்பொழுது கம்ப்ரசர், காயில், ஏசிக்கு செல்லும் ஒயர் என எல்லா பகுதியும் மிகவும் சூடாகிவிடும். இதனால் தீப்பிடிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. எக்காரணம் கொண்டும் 16 டிகிரிக்கு ஏசியை கொண்டு போவது சரியான செயலல்ல. வீடுகளில் பயன்படுத்தப்படும் ஏசிகளை 3 மாதங்களுக்கு ஒரு முறை கட்டாயம் சர்வீஸ் செய்ய வேண்டும். 3 மாதங்கள் இல்லை என்றாலும் குறைந்தது 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது சர்வீஸ் செய்வது நல்லது. ஸ்பிளிட் ஏசி எனில் 15 நாட்களுக்கு ஒரு முறை பில்டரை கழட்டி தண்ணீரில் நன்கு சுத்தம் செய்து மாட்ட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை என்றாலும் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது தயவு செய்து இந்த முறையை பின்பற்றவும். ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் போதே ரூம் ஸ்ப்ரே அடிப்பது மிகப்பெரிய தவறு. பெர்ஃபியூம்கள் ஏசியின் உள்ளே இருக்கும் காயிலை பழுதாக்கி விரைவில் ஏசி இயந்திரத்தை பழுதாக்கிவிடும். நல்ல குளுமை வேண்டும் என்பதற்காக ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் போதே மின் விசிறியை போடக்கூடாது. ஏசியை ஆஃப் செய்யும் போதும் ரிமோட்டில் மட்டும் ஆஃப் செய்யக்கூடாது, சுவிட்சிலும் ஆஃப் செய்ய வேண்டும். சிறுவர்கள் கையில் ஏசிக்கான ரிமோட்டை கொடுக்கக்கூடாது. அவர்கள் அடிக்கடி அதை இயக்க வாய்ப்புள்ளது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.